So coming to the next video, part number 57, and this is for 11th standard general math trigonometry, exercise 3.2-5 question. The last class we have seen 4th question. Now see, find the degree measure of the angle subtended at the center of the circle, where r equal to 100 cm and r length is 22 cm. Here we are given radius equal to what? 100 cm and the arc length is 22 cm. We have to find theta subtended at the center. In the arc length is the subtended and the value is the. So we know theta is equal to L by R. L equal to 22 by R equal to 100. நம்ம தீட்டா வந்து டிகிரில தான் கேட்டிருக்கு. சோ டிகிரில கேட்டிருக்கனால 180/5. சோ இது ஆயிடுச்சு இன்டு 180/5. த क्वेश्चन டிகிரில கேட்டிருக்கனால இது ஆயிடுச்சு 180/5. இல்லடி ரேடியன் மெத்தட். சோ யூ கேன் கேன்சல் திஸ் அண்ட் டேக் மல்டிப்ளை இல்லையா 180/5. இங்க வந்து நமக்கு ஆன்சர் வந்து டிகிரில வேணும் இல்ல. So you are 18, you get 22. 176. So 1936. So you also 22/7, sorry. In the pile account where 22/10 into 18. In the 22/7 of the open number 7/22. So in the 22/22. அப்போ 126/10. அப்போ இங்க 12.6 இல்லையா. சோ 12.6 12 டிகிரி 0.6 வந்து நம்ம எல்லாமே டோட்டலா டிகிரி. இந்த 0.6 நம்ம மினிட்டா கன்வெர்ட் பண்ணலாம். சோ மினிட்டா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணி இது வந்து 12 டிகிரி 0.6 மீட்டா கன்வெர்ட் பண்றப்போ இன்டு 60. சோ 36. நம்ம எதுவும் டிஜிட்டல் பண்ணோம் ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் இருந்தா. சோ இங்க 36 மினிட் வருது. சோ திஸ் இஸ் 36 மினிட். சோ இங்க 0.6 இங்க வந்து மினிட்டா கன்வெர்ட் பண்றப்போ we are multiplying by 60. சோ 12 டிகிரி 0.6 அப்படின்னு எடுத்துக்கிறது. இது வந்து 6 டிகிரி இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம மினிட்டா மாத்துறப்போ 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட். ஸோ 6 டிகிரி 0.6 டிகிரி அப்படிங்கிறப்போ நமக்கு சரி வரும். அப்போ இங்க 36.0 அப்படிங்கிறப்போ இங்கே 36 மினிட் அப்படின்னு இருக்கு. ஸோ இது பேஸ் டோன் கன்ஃபியூஸ்டி நாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்க வந்து 12 டிகிரி ரேட்டிங் ஆக்சுவலி இப்போ 0.6 இதை 60 மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா 1 டிகிரி 60 மினிட். ஸோ 60 மல்டிப்ளை பண்ணி ஒரு டிகிரி 0.6 36 மினிட். நான் கவனிச்சுற நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஆர்க் இன்டர்செப்டட் பை த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் மெட்டர் 41 டிகிரி நியர் சர்க்கிள். இதே மாதிரி தான் சர்க்கிள். இதுல வந்து மாற்றணும். ஆர்க் அப்படின்னு இங்கே டிகிரி இருக்கு. இந்த டிகிரியை நம்ம கண்டிப்பாக ரேடியன் மெஷரில் தான் மாற்றி இருக்கோம். இந்த சம் ஃபுல்லாகவே ரேடியன் மெஷரில் தான் போடணும். கொஸ்டினில் பர்டிகுலராக டிகிரி அப்படின்னு கேட்டுக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கிட்டு 180/5. ஸோ இந்த சைடு வந்து நம்ம ரத் பண்ணிக்கலாம். கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கிறத தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரம் ஆயிடுச்சு. ஸோ இது ஈக்குவல் டு 10 × 41 into 22/7 into 1/180. So இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். இங்க இதனுடைய டோட்டல் கேன்சல் நமக்கு
if we take 2 tables, இங்க 9 sides, இங்க 11 sides. So, இங்க answer நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். If you see, you get 7.16. இங்க 7.16, R வந்து feetல இருக்கு. So, R feetல இருக்கிறதுனால இந்த length of the arc நமக்கு எழுத வரும் feet வரும். இதை மல்டிப்ளை பண்ணி இங்க எத்தனை 63/63 போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். So, please go to 8 and if you like this video, you please start to other 5.